இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வீட்டில் செல்வம் செழிக்கிறதுக்கு, வீட்டில் மகாலட்சுமி கிருபாகடாசம் கிடைக்கிறதுக்கு, ஏன் நம்ம தொழில் ஸ்தாபனத்தில் நிறையா காரியங்கள், நான் வெளியில் போகிறேன் சார், எனக்கு நிறையா பணம் வர வரணும், இப்போ பணம் வர வரணும்னு யாரை வேண்டணும், மகாலட்சுமியை வேண்டணும் இல்லையா. இந்த மகாலட்சுமியை வேண்டுறதுக்கு, மகாலட்சுமியை ஆராதனை பண்ணுறதுக்கு, மகாலட்சுமியை பூஜிக்கிறதுக்கு வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குது சார், விக்கிரகமாக வைக்கலாமா? வைக்கப்படாது இல்லையா. வீட்டில் மகாலட்சுமி விக்கிரகம் வைக்கப்படாது. சரி, அந்த விக்கிரகம் வச்சோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும். சரி, இரண்டு, அதே மாதிரி மகாலட்சுமியை வேண்டின்ட்டு சுவாமிகிட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்துகிட்டு போகிறேன், அந்த காரியங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம்? மகாலட்சுமி விக்கிரகம், இந்த மகாலட்சுமி விக்கிரகத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப அற்புதமான இந்த மகாலட்சுமி விக்கிரகத்தை நீங்கள் அழகாக பூஜை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், சின்ன மகாலட்சுமியை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது அதிர்ஷ்டம் தரும் ஐஸ்வர்ய லக்ஷ்மிங்க. இந்த அதிர்ஷ்டம் தரும் ஐஸ்வர்ய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே விக்கிரகம் வைக்கும்போது பெரிய அளவுக்கு விக்கிரகம் வச்சா தான் நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணும். இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த மகாலட்சுமி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் சின்ன தாம்பாளத்தில் சின்ன தட்டில் வச்சு அழகாக பூஜை வச்சுக்கலாம். இந்த அம்பாவை வச்சுட்டு டெய்லி ஊதுபத்தில் தீபான காமிச்சு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தூபம் தீபம் நைவேத்தியம் பண்ணலாம். இந்த லக்ஷ்மி வந்து பார்த்துட்டேன்னா பூஜிக்கப்பட்ட அற்புதமான லக்ஷ்மி. இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜைங்கிறது ரொம்ப விசேஷகரமான பூஜை. இப்போ அந்த சுவாமி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த மகா இந்த விக்கிரகத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப உன்னிப்பாக அந்த முகமெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த விக்கிரகம் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்ய லக்ஷ்மின்னு சொல்லுவாள். இந்த லக்ஷ்மி வந்து பார்த்துட்டுனா பூஜை பண்ணதுக்கப்புறம் வடக்கு பார்த்து கொஞ்சம் நகர்த்தி நம்மளுடைய பாக்கெட்லேயோ அல்லது சின்ன நம்ம அந்த நகைப்பட்டி மாதிரி வச்சுட்டுருப்போம்ல அதுலேயோ வச்சுட்டு நம்ம பையிலையும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். எந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போகிறோமோ அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த விக்கிரகம் வந்து ரொம்ப சின்னதாக அழகாக இருந்துகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஐஸ்வர்ய லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி குட்டி விக்கிரகத்தை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் இல்லையா, இந்த மாதிரி நான் கேரி அவுட் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டுனா என் பேக்கில் நான் எப்போவுமே வச்சுக்கொள்ளக்கூடியது. சரி, நிறையா பேர் கேட்குறா சார், இதை நீங்கள் டிவியில் சொல்லப்படாதா, இந்த மாதிரி விக்கிரகத்தை நாங்களும் வச்சுப்போம் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை நீங்கள் டெய்லி வீட்டில் பண்ணிக்கிறதும், அதே மாதிரி பார்த்துட்டுனா பூஜை பண்ணதுக்கப்புறம் வடக்க பார்த்து நகர்த்தி எடுத்து உங்களுடைய எங்கே பொருளாக இந்த இடத்துல இதை கொண்டு போட்டுக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன், நாலு பேர் அஞ்சு பேர் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். அதேமாதிரி நிறைய கஷ்டப்படுறவாளுக்கு இதை கொடுத்தோம்னா நிச்சயம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஏன்னா லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் சொல்ல 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 நினைச்ச காரியங்கள் சித்தியாகும். இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். நான் வாங்கினது பார்த்துட்டேன்னா 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க இதுக்குண்டான டீட்டெயில் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கே கொடுப்பாங்க, நிச்சயம் உங்களுக்கு உபயோகரமாக இருந்துருக்கும். இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை ரொம்ப விசேஷகரமான பூஜை. இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த லக்ஷ்மி தேவியை வச்சு வழிபடுறது சிறப்பு. ஆக இன்றைய தினத்தில் ஐஸ்வர்ய லக்ஷ்மியுடைய வழிபாடு இது தொழில் ஸ்தாபனத்துக்கும் சரி மற்ற விஷயத்துக்கும் ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நன்றி.